இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மேஜிக் ஆல்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டியும் கூட சேர்ந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்து, அடுத்து கட்டிங், பிஎஸ்டி கட்டிங், அடுத்து டம்ப்ளேட்ஸ். உங்களுக்கு சேவ் வேணும்னா இங்கே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பார்த்து ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தா போதும். நம்மளுக்கு செட் பண்ண ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி கொடுத்துரும். ஏற்கனவே இருக்கிறத பழசை டெலிட் பண்ணி விட்டுரும். ஓகே, ஜஸ்ட்டு ஸ்டார்ட் சேவிங், ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆல்பம். ஜஸ்ட்டு ஸ்டார்ட் சேவிங், உங்களுக்கு வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆல்பமாக உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்து வித் சிஆர்டியோட உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைமாக நம்ம சாஃப்ட்வேரில் வந்து ரெடி பண்ணியிருக்கு. எந்த ஒரு ஆல்பம் சாஃப்ட்வேர்லையும் இருக்காது. இனி வரும் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவுட்புட் ஃபோல்டரில் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆல்பமாக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் பிஎஸ்டி ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டான பொசிஷனில் உங்களுக்கு வந்து பிஎஸ்டி ஃபைல் வந்து கரெக்டாக வந்து ரிப்ளேஸ் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கலர் வந்து நான் வந்து மல்டிபிளாக கொடுக்காதனால இந்த மாதிரி வருது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ என்னோடய மிஸ்டேக் அது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க. நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலரை மல்டி கலருக்கு பண்ணாமல் இருக்குது, அவ்வளோதான். வேறு மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஆல்பமாக ரெடி ஆகிடுச்சு.